ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. நம்ம சேனல்லே இப்போ ஒரு புதிய வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என் கையில் மோடம் இருக்குது. இந்த மோடம் வந்து நம்ம பிரித்து உள்ள என்ன இருக்குன்றதை பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சீரீஸாக கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோக்கு எப்படி ஆதரவு தெரியுங்கன்றதை பொறுத்து தான் இந்த வீடியோ இந்த சீரீஸ் கண்டினியூ ஆகும். ஓகே, இதை வந்து இப்போ அவுத்து உள்ள அப்படி என்ன தான் இருக்குது, எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நம்ம ஊருக்கு என்ன தான் ஆச்சு, COVID-19 COVID-21 மாறிச்சு. முடிஞ்ச வரையும் எல்லாம் மாஸ்க் போட்டுக்கிட்டு வெளியே வாங்க, வெளியே வர சூழ்நிலை இருந்தால் மட்டும். இப்போ வந்து கவர்மெண்ட் லாக்டவுன் போட்டிருக்காங்க. அந்த லாக்டவுனில் அவங்க சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இந்த COVID-19லேருந்து வெளியே வரணும்னா ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். இந்த நாலு சைடு ரப்பர் புஷ் இருக்குல்ல, அந்த ரப்பர் புஷ்குள்ளே தான் ஸ்கூல்ஸை ஒழிச்சு வச்சுருக்காங்க. இது தெரியாமல் நானும் ரொம்ப நேரமாக எப்படி ராவுக்கிறதுன்னு சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்ததுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். இந்த புஷ் எல்லாத்தையும் பிச்சு எடுத்துகிட்டு பார்த்தா உள்ளே ஸ்க்ரூஸ் இருக்கும். இங்கே வந்து எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, லேண்ட் இண்டிகேட்டர்ஸ். ஓ, எல்லாமே பச்சை கலரில் தான் எரியும்னு நினைக்கிறேன். இது ஒர்க் ஆகுதா இல்லைன்னு கூட தெரியல. பழைய மோடம். ஒரு வழியாக எல்லா ஸ்கூல்ஸையும் ஊற்றாச்சு. இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தா பா பயங்கர தூசியாக இருக்குது. முதல்ல இதை க்ளீன் பண்ணணும். நான் போய் க்ளீன் பண்ணிவிட்டு வரேன். போர்டு தூசியாக இருக்கா? ஆமாம், போர்டும் தூசியாக இருக்குது. இதை காமிச்சா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால் இதையும் போய் தூசி தட்டி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஓகே, ஒரு வழியாக இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். என்ன தான் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். இதுங்க வந்து எத்தனை போட்டு லேண்ட் போட்டு எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே இதில் தான் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒயர்ஸ் எல்லாம் இங்கே வந்து ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க சைடில், அப்புறம் ஒரு பவர் ஸ்லாட்டு ஒன்று இருக்குது. எல்லாம் பார்த்தீங்க, இங்கே ஃபுல்லாக எல்இடி லைட்டு இருக்குது. எத்தனை? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 9 எல்இடி லைட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் ஊற்றி நான் ஒரு இது பண்ணிடலாம், அது அப்புறம் ஒத்துப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருக்காங்க, பார் கோட் ஸ்டிக்கரு. ஃபோக்கஸ் ஆகல. ஆ, ஒரு வழியாக ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. அப்புறம் இங்கே ஒரு ரீசெட் சுவிட்ச் இருக்குது. ரீசெட் பட்டன் சுவிட்ச் இல்லை, பட்டன் பட்டன் வேறு, சுவிட்ச் வேறு. பட்டன் இதுதான் இருக்குது. நான் எதுவும் பெருசாக இருக்கும்னு நினச்சேன். இங்கே ஒரு ஆண்டனா ஒயர் ஒன்று போகுது, ஆண்டனா ஊற்று பார்த்துருவோம். ஓ, இது ஆண்டனாவா? ஆண்டனா இப்படி தான் இருக்குது. இது என்னவோ ஒரு ஃபாயில் சுற்றி வச்ச மாதிரி தான் இருக்குது. ஒரே ஒரு கம்பி நீட்டிகிட்டு இருக்குது. இது மடிச்சு கூட வச்சுக்கலாமா? ஓகே, நம்ம திருப்பி இதை மாட்டிடுவோம். இப்போ திருப்பி அசம்பிள் பண்ண வேண்டியதுதான். எல்லாத்தையும் அவுத்து பார்த்தாச்சு. இப்போ இதை அசம்பிள் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்றதை பார்ப்போம். ஓகே கைஸ், ஒரு வழியாக அசம்பிள் பண்ணியாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது பிரித்து பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்டில் அதை டைப் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதை நான் முடிஞ்ச வரையும் நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் வீடியோ எடுத்து. ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. பை பாய்.